அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் அது என்ன அப்படின்னா கோடை காலம் என்றாலே வெயிலுக்கு அடுத்தபடியாக நம்முடைய நினைவிற்கு வருவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக மாம்பழங்கள் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய இந்தியாவில் பல வகையான மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே அதிக வகையான மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுவது நம்முடைய இந்தியாவில்தான் அதனாலதான் கோடை காலத்தில் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் மாம்பழங்கள் விலை குறைவில் விற்கப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும் என்னதான் மாம்பழம் ஒரு ஆரோக்கியமான பழமாக இருந்தாலும் கூட மாம்பழத்தை சாப்பிட்டதும் ஒரு சில உணவுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படி என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க வீவோஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோடை காலத்தில் மாம்பழங்கள் விலை குறைவில் கிடைப்பதால் பலரும் தங்களுடைய வீடுகளில் மாம்பழங்களை வாங்கி சாப்பிடுவாங்க பழங்களின் ராஜாவும் இந்தியாவின் தேசிய பழமுமான இந்த மாம்பழம் பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள் கொண்டது இருந்தாலும் கூட இந்த மாம்பழம் சாப்பிட்ட பிறகு சில உணவுகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் மாம்பழம் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த மாம்பழங்களை சாப்பிட்ட உடனே தண்ணீரை குடிப்பது நம்முடைய உடலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு அதனால நமக்கு வயிற்றுவலி மற்றும் வயிற்று உப்பசத்தை உண்டாக்கும் வேண்டும் அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் குடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை தயிரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு கப் தயிரில் மாம்பழங்களை துண்டுகளாக்கி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இப்படி சாப்பிடுவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை ஒரே சமயத்தில் உருவாக்கி நமக்கு பல சர்ம பிரச்சனைகள் மற்றும் உடலில் நச்சு தேக்கம் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை அறவே தவிர்க்க வேண்டும் இதை அடுத்து மாம்பழம் சாப்பிட்டதும் காரமான உணவுகள் அல்லது மிளகாய் சேர்த்த உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இது நம்முடைய வயிற்று பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சர்மத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு குறிப்பாக மாம்பழம் சாப்பிட்டதும் காரசாரமான உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முகப்பரு பிரச்சினையை சந்திக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இதை அடுத்து மாம்பழம் சாப்பிட்டதும் பாகற்காயை சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் ஏன் அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்ட உடனேயே பாகற்காயை சாப்பிடும்போது அதனால நமக்கு குமட்டல் வாந்தி மற்றும் மூச்சு விடுவதில் பல சிரமத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு அடுத்து மாம்பழங்களை சாப்பிடும்போது கண்டிப்பாக குளிர்பானங்களை குடிப்பது நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாம்பழத்தில் சர்க்கரை அதிகம் இருப்பதால் சர்க்கரை அளவுக்கு அதிகமாக நிறைந்த குளிர்பானங்களை உடனே குடிக்கும்போது அது சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை சட்டென்று அதிகரித்து மிகவும் பேராபத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் மாம்பழம் சாப்பிட்டதும் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதற்கடுத்து யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் பழங்களின் ராஜா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாம்பழத்தை பிடிக்காதவர்களே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதனுடைய அலாதியான சுவையால் பலரும் அளவாக சாப்பிட முடியாமல் தவிப்பாங்க ஏன் அப்படின்னா மாம்பழத்தை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக சில பக்க விளைவுகள் நேரிட வாய்ப்பிருக்கு மாம்பழத்தில் பல விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துகள் இருக்குது குறிப்பாக இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகளையும் இந்த மாம்பழம் நமக்கு வாரி வழங்கக்கூடியது மாம்பழத்தை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்கு கனிந்த ஒரு மாம்பழத்தில் சுமார் நூற்றி முப்பத்தைந்து கலோரிகள் இருக்குதாம் அதனால் அந்த மாம்பழத்தை அதிகம் சாப்பிடும்போது நம்முடைய உடலில் கலோரிகளின் அளவை அதிகரித்து உடல் எடையை அதிகரிக்கும் அதே போல் மாம்பழம் சாப்பிடும் நேரமும் முக்கியமானது ஒருவர் உடற்பயிற்சி செய்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டால் உடற்பயிற்சி செய்வதற்கு தேவையான ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த மாம்பழத்தில் புருக்டோஸ் அளவு அதிகமாக இருக்குது இதுதான் இந்த மாம்பழத்திற்கு இனிப்பு சுவையை கொடுக்குது மாம்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது நம்முடைய இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து சர்க்கரை நோய் வர வழிவகுத்து விடும் ஆனால் தற்போது பெரும்பாலான மாம்பழங்கள் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படுது அதுவும் கால்சியம் கார்பன்டை கொண்டு மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்படுது இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் புற்றுநோயை கூட உண்டாக்க வாய்ப்பு இருக்கு அதனால தற்போதைய மாம்பழங்களை அதிகமாக யாரும் சாப்பிட வேண்டாம் அடுத்து மாம்பழங்களை அதிகமாக சாப்பிடும்போது அதாவது குறிப்பாக பழுக்காத மாம்பழங்களை சாப்பிடும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இறப்பை குடல் பிரச்சனைகளான செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால மாங்காயை கண்டிப்பாக அதிகம் யாரும் சாப்பிட வேண்டாம் ஆனால் நன்கு கனிந்த மாம்பழங்களை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது நம்முடைய தொண்டையில் ஒருவித அரிப்பு அல்லது எரிச்சலை உண்டாக்கும் முக்கியமாக மாம்பழம் சாப்பிட்ட பிறகு குளிர்ந்த நீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் ஒரே நேரத்தில் மாம்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது நம்முடைய வாயை சுற்றி உதடு மற்றும் நாக்கு நுனிகளில் புண் அல்லது வெடிப்புகளை உண்டாக்க வாய்ப்பிருக்கு இதை அடுத்து ஆத்ரிஸ் மற்றும் சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சிறிய அளவிலான மாம்பழத்திற்கு மேல கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதிலும் மாம்பழம் இல்லாமல் மாங்காயையும் அளவாக சாப்பிட வேண்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய உடல் நிலைமை மோசமடைய வாய்ப்பிருக்கு குறிப்பாக மாம்பழங்களை அப்படியே சாப்பிடாமல் ஜூஸ் வடிவில் குடிப்பது மிகவும் நல்லது அல்ல ஏன் அப்படின்னா மாம்பழங்களை கொண்டு ஜூஸ் தயாரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து முழுமையாக நீக்கப்பட்டு நன்மைக்கு பதிலாக தீமையையே உண்டாக்கும் மேலும் இந்த மாம்பழத்தை கொண்டு ஜூஸ் தயாரிக்கும் போது அதில் தீங்கு விளைவிக்கும் சர்க்கரையை சுவைக்காக சேர்ப்பதால் இன்னும் பல பிரச்சனைகள் நமக்கு ஒன்றாக சேர்ந்துவிடும் இதை அடுத்து இந்த மாம்பழமானது ஒரு சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்த வாய்ப்பு மேலும் ஒவ்வொருவருக்கும் அலர்ஜிக்கான அறிகுறிகள் வேறுபடும் அது எப்படி அப்படின்னா கண்களில் இருந்து நீர் வடிதல் மூக்கு ஒழுகல் சுவாசப் பிரச்சனை அடிவயிற்று வலி மற்றும் தும்பல் போன்றவை இந்த மாதிரியான அலர்ஜி இந்த மாம்பழம் சாப்பிடுவதால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் மாம்பழத்தால் உண்டாகக்கூடிய தீமைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இதையடுத்து மாம்பழம் சாப்பிடுவதால என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் மாங்காயில் முப்பத்தைந்து ஆப்பிள்கள் பதினெட்டு வாழைப்பழங்கள் ஒன்பது எலுமிச்சை மற்றும் மூன்று ஆரஞ்சு போன்ற விட்டமின் சி கிடைக்கும் என்று ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு மாங்காய் சாப்பிடுவது நம்முடைய கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் ஏன் அப்படின்னா அவை கல்லீரல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பெரிதும் உதவுகிறது மூலப்பழங்களில் இருக்கக்கூடிய அமிலங்கள் பித்த அமிலங்களின் சுரப்பை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களினால் குடல்களை சுத்தம் செய்து மேலும் நம்முடைய உடலில் இருந்து நச்சுக்களை சுத்தப்படுத்துவதன் மூலம் கொழுப்பு உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கவும் சுரப்பு உதவுகிறது குறிப்பாக இரத்த சோகை இரத்த உறைவு மற்றும் ஹீமோபிலியா போன்ற பொதுவான இரத்த கோளாறுகளை நிர்வகிக்க இந்த மூலமாங்காய் உதவுகிறது என்று ஆய்வுகள் சொல்லுது குறிப்பாக விட்டமின் சி நிறைந்து இருப்பதால் பச்சை மாம்பழங்கள் இரத்த நாளங்களில் நெகிழ்ச்சித்தன்மையை அதிகரிக்க உதவுது என்ன விவோஸ் இந்த வீடியோவில் மாம்பழம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவோஸ் தேங்க்யூ